You are listening to Weekend VIP. VIP. வீக்கெண்ட் விஐபி கேட்டுருக்கீங்க 99.5 99.7 தமிழ் எஃப்எம் டாட் எல்கேலிமே. இன்றைய தினம் வீக்கெண்ட் விஐபி ஆரம்பித்திருக்கிறது. வீக்கெண்ட் விஐபியில் இந்த நாட்களில் இலங்கை தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல முக்கியமானவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் இணைந்து பேசிக் கொண்டிருக்கு. இன்றைய தினம் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றி பேசுவதற்காகவும் அதைவிட இன்னும் விரிவான பொருளாதார சூழ்நிலை பற்றி நாங்கள் பேசுவதற்காக இலங்கையில் இருப்பவர்கள் மாத்திரமல்லாமல் இலங்கையை பற்றி உலக நாடுகளும் இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரம் என்ன மட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் 1 to 10 வரை நம்பருக்குள் எந்த மட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்க? இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பற்றி இப்போது உலகத்தினுடைய கவனம் குவியப்பட்டிருக்கின்றது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இலங்கையினுடைய பொருளாதாரம் 1 to 10 என்ற ஸ்கேலுக்குள்ளே எந்த மட்டத்தில் இருக்கிறது என்று கேள்வி கேட்டிருக்கிறீங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு 3 to 6 to 7 to 5 இருக்க வேண்டும் நினைச்சேன். இல்ல, அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லை. ஆனால் அது பூச்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு பெசிமிஸ்டிக்கா போக விரும்புகிறேன். இப்ப பூச்சியத்தை அண்மிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது 4, 5, 6 மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இது இது ஒரு இந்த ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை. இது என்றால் இப்ப மாற்றங்கள் ஏற்பட்டு மத்திய வங்கியில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. புதிய ஆளுநர் வந்திருக்கிறார். அதே போல நிதியமைச்சரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் புதிய அமைச்சர்கள் வந்திருக்கிறார், புதிய அமைச்சர் செயலாளர் வந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முறையான நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட உடனடியாக இதில் இருந்து ஒரு யூ-டர்ன் அடிச்சு திருப்பி பழையபடி பொருளாதாரம் முன்னேறும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் மத்திய வங்கி ஆளுநரும் புதிய ஆளுநரும் கூட சுட்டிக்காட்டியிருந்தார், அமைச்சரும் கூட சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே இந்த நிலைமை இன்னும் சற்று கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கீழ் நோக்கி சென்றுதான் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அதற்கு அப்பால் தான் அது மீண்டும் அது முன்னேறக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஆகவே இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே மக்கள் இதை விட கடினமான சூழல்களை எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய அர்த்தம். நிச்சயமா, அதாவது 10 அந்த மட்டத்துக்குள் நீங்கள் 3 சொல்லியிருக்கிறீர்கள். எனவே 3 to 5 மாறக்கூடிய வாய்ப்பில்லை, குறைவதற்கான வாய்ப்பு தான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இதற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆட்சியாளர்களா, அல்லது கோவிடா, அல்லது உலக பொருளாதாரத்தினுடைய தாக்கமா? இந்த 3 இணைந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் வெறுமனே ஆட்சியாளர்கள் மீதும் பழியை போட்டுவிட முடியாது. ஆனால் மிக அதிகமாக 70% பங்கு ஆட்சியாளர்களுடைய பக்கம்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. மீதி 30% நான் நினைக்கின்றேன் இந்த கோவிட் மற்றும் இப்போது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற பொருட்களுடைய விலை அதிகரிப்பு, அதே போல இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாங்குடையிலான யுத்தம், அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த சப்ளை செயின் சொல்லுவோம் நிரம்ப சங்கிலியிலே ஏற்பட்டிருக்கின்ற தொய்வுகள், இவை எல்லாம் இணைந்துதான் இலங்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது. ஆனால் இலங்கை கோவிடினால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடுதான். ஆனாலும் உலகளாவிய ரீதியில் கோவிடினுடைய தாக்கம் இருந்தது, உலகளாவிய ரீதியில் பொருளாதாரத்தினுடைய மந்த நிலைமை இருந்தது. ஆனால் அவர்கள் வெகு விரைவில் மீண்டெழக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. காரணம், ஏற்கனவே நாங்கள் ஏழையாக இருப்பதனால் உடனடியாக மீளக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்த போது இப்படியான ஒரு பிரச்சனையும் வரும்போது அது ஒரு பெருமிடியாக மாறிவிட்டது இல்லையா? இலங்கையை நான் அப்படி அந்த ஒரு ஏழையாக கற்பனை செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்று சொன்னால் வங்காளதேசம் என்ற நாடு இலங்கையை விட எங்களுடைய தலாவரமானத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது மிகவும் குறைந்த மட்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. சோசியல் இண்டிகேட்டர் சொல்லக்கூடிய சமூக குறிகாட்டிகளிலும் மிக மோசமான நிலையில் இருந்த நாடு இப்போது முன்னேறி கொண்டு வருகிறது. அந்த நாடும் கூட இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த நாடு அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு தற்போது தன்னை அந்த பொருளாதாரத்தை கட்டியமைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப அது அதனுடைய அந்த கையிருப்புகள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் வெளிநாட்டு நாணய கையிருப்புகள் என்பது மிக அதிகமாக பேணி கொண்டு செல்கிறது. அதே மாதிரிதான் மாலத்தீவு எங்களுடைய நேரடி போட்டியாளர் சுற்றுலாவை பொறுத்தவரை இப்படிப்பட்ட அயல் நாடுகள் எல்லாமே இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் தான். ஆனாலும் கூட அந்த நாடுகள் ஏதோ ஒரு வகையிலே அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றன. ஆனால் இலங்கைக்கு சற்று வித்தியாசமான ஒரு சூழல்.
ஏனென்றால் அந்த கோவிட் 19 வருவதற்கு முன்னரே இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து மிக ஒரு கீழ்நோக்கி செல்லுகின்ற ஒரு போக்கிலே தான் இருந்தது. இலங்கை பெற்ற கடன்கள் அதற்கு முக்கியமான காரணம். இந்த கோவிட் 19 என்பதும் புதிதாக வந்த அரசாங்கம் மேற்கொண்ட சில கொள்கை தெரிவுகளும் தான் இந்த நிலைமையை இந்த மட்டத்துக்கு கொண்டு சென்றிருப்பதாக நான் கருதுகின்றேன். புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றதும் கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் அந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே குறைத்திருந்தார். அதில் கோவிட் வருமானு சொல்லி அது அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த டாக்ஸ் குறைவும் கோவிடும் அதுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக நிச்சயமாக. ஏனென்றால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னரே நான் நினைக்கிறேன் 2009 இருந்தே இலங்கை பெரிய முதலீட்டு திட்டங்களிலே அதிக அளவு கடன்களை பெற்று முதலீடு செய்தது. ஆனால் அந்த முதலீடு திட்டங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவாயை ஏற்படுத்தக்கூடிய பெரும்பாலும் எந்த விதமான வருவாய் மூலாதாரங்களும் அதிலே வரவில்லை. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆகம்புற துறைமுகமாக இருக்கலாம், அல்லது மத்தளை விமான நிலையமாக இருக்கலாம், அல்லது தாமரை கோபுரமாக இருக்கலாம். இவையெல்லாம் மிகுந்த அதிக பொருட்செலவிலே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட முதலீட்டு திட்டங்கள். ஆனால் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த வெளிநாட்டு டாலர் வருவாயை இலங்கையால் ஈட்டிக் கொள்ள முடியாமல் போனது. எனவே அவை இன்றும் வெள்ளை யானைகளாக இருக்கின்றன, அவற்றிலிருந்து வருவாய் இல்லை. ஆகவே முதலீடுகளை மேற்கொள்வதிலே தவறு கிடையாது, ஆனால் அவற்றிலிருந்து வருவாய் ஈட்டக்கூடிய மூலாதாரங்கள் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். ஏனென்றால் அதாவது ட்ரேடபிள் குட்ஸ் என்று சொல்வோம், ட்ரேடபிள் ஐட்டம்ஸ் என்று சொல்வோம், ட்ரேடபிள் அது வெளிநாட்டுக்கு விற்கக்கூடிய விதமாக அவற்றை நாங்கள் மாற்றி அமைக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. புதிய அரசாங்கம் வந்தவுடனே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறித்து உரைக்கப்பட்டிருந்தபடி வரிகளை குறைத்தார்கள். அதையும் நான் பார்ப்பேன், அதை இன்னொரு விதமாக பார்க்கலாம். ஏனென்றால் வரிகள் குறைகின்ற போது பெரும்பாலும் கார்ப்பரேட் செக்டர் என்று சொல்லக்கூடிய தனியார் துறையிலே அவர்களுடைய அந்த லாபங்கள் அதிகரிக்கும். ஆக அந்த லாபங்களை அவர்கள் மீள் முதலீடு செய்வார்கள். தனியார் துறையிலே அரசு துறையிலே வரி செலுத்துபவர்களுடைய வருமான வரியை குறைக்கின்ற போது அவர்களும் தங்களுடைய சேமிப்புகளை நிதி நிறுவனங்களிலே முதலீடு செய்யலாம், அல்லது தனிப்பட்ட முதலீடுகளை மேற்கொள்ளலாம். பொதுமக்களை பொறுத்தவரையிலும் கூட வரிகள் குறைகின்ற போது அவர்கள் வட்வரி குறைகின்ற போது வட்வரி குறைகின்ற போது முன்னரை விட அதிகமாக செலவு செய்யலாம். ஆக இந்த மூன்றும் இணைந்து நாட்டிலே ஒரு உற்பத்தி பெருக்கத்தையும் அதன் காரணமாக தொழில் வாய்ப்புகளையும் அது நீண்டகால அடிப்படையிலே நன்மையை நாட்டுக்கு ஈட்டித்தரும் என்ற அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இது சாதாரணமாக நன்றாக இயங்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துக்கு பொருத்தம். இலங்கையிலே வரியை குறைத்த பட்சத்திலே அந்த உற்பத்தியாளர்கள் அல்லது முயற்சியாளர்கள் வங்கிகளுக்கு சென்று கடன்களை பெற்று முதலீடு செய்வார்கள் என்று எதிர்பார்த்தது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. ஏனென்றால் அவ்வாறு பெறப்பட்ட கடன்கள் எங்கே முதலீடு செய்யப்பட்டது என்று பார்த்தால் வீடு வாசல்களை வாங்குவதற்கும், காணிகளை வாங்குவதற்கும், வாகனங்களை வாங்குவதற்கும், தங்கம் போன்ற நெடுவாழ்வு பொருட்களை வாங்குவதற்கும் பயன்பட்டனவே அல்லாமல் உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடிய விதமாக அவை முதலீடு செய்யப்பட்டதாக தகவல். வினைத்திறனான முறையில் அது செயற்படுத்தப்படவில்லை என்பது பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த நீங்கள் இந்த மக்களுடைய செலவினங்கள் அதிகரிக்கிறது என்று சொன்னது எனக்கு டக்குனு ஞாபகம் வருகிறது. 1930 மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்தம் ஏற்பட்ட போது அப்போதிருந்த ஒரு பொருளியல் அறிஞர் மக்களுடைய செலவினங்களை கூட்டுவதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த கருத்தை முன்வைத்து தான் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களும் நகர்கிறார்கள் என்று சொல்லி ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. என்ன மாதிரி அதை ஆமாம், 1929 நடுப்பகுதியிலே உலகராவிய ரீதியில் ஏற்பட்ட இந்த பங்கு சந்தையினுடைய சரிவு காரணமாக உலக பொருளாதாரம் ஒரு பெரிய மந்தத்தை நோக்கி நகர்ந்தது. உலக பெருமந்தம் என்று சொல்வார்கள். 1933 வரையிலே அதனுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்தது. இந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக அவருடைய பெயரை நாங்கள் சொல்லலாம், ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் என்பவர். அவர்தான் இந்த அரசாங்கம் இவ்வாறான ஒரு சூழலிலே அதிக அளவு செலவீடுகளை மேற்கொள்ள வேண்டும், அவர் அதிக அளவு செலவுகளை மேற்கொள்கின்ற போது மக்கள் மத்தியிலே ஒரு கொள்வன சக்தி அதிகரிக்கும், அந்த கொள்வன சக்தி அதிகரிப்பின் காரணமாக கேள்வி உருவாகும், அந்த கேள்வி ஈடு செய்வதற்காக உற்பத்தியாளர்கள் மீண்டும் உற்பத்தியை அதிகரிப்பார்கள் என்பதுதான் இதனுடைய தாற்பயம். அதே கோட்பாடுதான் இங்கேயும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இது பொதுவாக இந்த கோட்பாடு 1933-36 பிறகு பெரும்பாலும் அந்த மேற்குலக நாடுகளிலே பயன்படுத்தப்பட்டு அது வெற்றியும் கண்டது. ஆனால் இதே கோட்பாட்டை சுதந்திரம் பெற்ற பின்னர் பல அபிவிருத்தி அடைந்த நாடு அறிந்து வரும் நாடுகள் தொடர்ச்சியாக பின்பற்றின. இலங்கையும் கூட 1948 சுதந்திரம் பெற்ற காலப்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாகவே இந்த பற்றாக்குறை வரவு செலுத்த திட்டங்களை, குறிப்பாக வரவுகளை விட கூடுதலாக செலவு செய்தால் நாடு முன்னேறும் என்ற அடிப்படையில் அதிக அளவு செய்து கொண்டு போனார்கள். ஆனால் செலவு கூடியதே வழியை உற்பத்தி செலவு கூடியது, அதே போல வெளிநின்ற கடன்கள் அதிகரித்துக் கொண்டு போய் கடன் சுமையை அதிகரித்ததே அல்லாமல்
உற்பத்தி அதிகரித்ததாக தெரியவில்லை. அவையும் அடிப்படையில் இங்கே இருக்கின்ற பிரச்சனை இவ்வாறு நிகழும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வரி வீதங்கள் குறைக்கப்பட்டன. அதே போல வட்டி வீதங்களும் குறைக்கப்பட்டன. வட்டி வீதங்களை குறைப்பதன் மூலமாக எதிர்பார்க்கப்பட்டதும் அதுதான். வரி வட்டி வீதங்கள் குறைகிற போது கடன் வாங்குகின்ற நிதிகளுக்கான செலவு குறையும். ஆகவே மக்கள் அதிகமாக தங்களுடைய கடன்களை வாங்கி அந்த முதலீடுகளை மேற்கொள்வார்கள் எதிர்பார்க்கை. ஆனால் இலங்கையிலே முதலீட்டை அதிகரிப்பதற்கு தேவையான அடிப்படை ஏனைய வசதிகள் இங்கே இருப்பதாக தெரியவில்லை, கட்டமைக்கப்படவில்லை என்பது கொஞ்சம் குறைபாடுதான். இது இப்படி இருக்கும்போது இந்த வட்டி வீதங்கள் சொன்னதுதான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. புதிதாக வந்த ஆளுநர் உடனடியாக வட்டி வீதத்தை இப்பொழுது உயர்த்தி இருக்கிறார். இதனுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்க போகிறது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில்? உண்மையாக அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட படி என்று சொல்வார்கள், டெக்ஸ்ட் புக்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு நாட்டிலே பொருளாதார நாட்டு பொருளாதாரத்திலே பணவீக்கம் கூடுகிற போது, விலைகள் அதிகரித்து கொண்டு செல்லுகிற போது, அந்த விலைகளை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி கடைபிடிக்கக்கூடிய அடிப்படை விஷயம்தான் இது, வட்டி வீதங்களை அதிகரிப்பது. வட்டி வீதங்களை அதிகரிப்புகின்ற போது இரண்டு விளைவுகள் ஏற்படும் என்று நம்புகிறார்கள். வட்டி வீதம் அதிகரிக்கிற போது மக்கள் பணத்தை செலவிடுவதற்கான ஆர்வம் குறையும், வைப்பிலே இடுவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே சேமிப்புகள் அதிகரிக்கும், பணத்தினுடைய அந்த செலவு மக்களுடைய செலவிடுகின்ற தன்மை குறைவடையும், பண நிரம்பல் குறைவடையும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த வட்டி வீதம் அதிகரிக்கிற போது நாட்டினுடைய பண நிரம்பல் குறையும், அந்த பண நிரம்பலுடைய குறைப்பு விலை மட்டங்கள் பணவீக்க அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இது ஒரு டிப்பிக்கலான ஒரு விஷயம். எந்த ஒரு நாடும் பணவீக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக முதலாவதாக எடுக்கின்ற கருவி வட்டி வீதங்களை அதிகரித்தது தான். ஆனால் இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். வட்டி வீதம் அதிகரிக்கிற போது அதை அந்த அதிகரித்த வட்டி வீதத்திலே கடன் பெறுபவர், ஒரு வியாபாரத்தை செய்பவராக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண ஒருவர் ஒரு கடனை பெற்று ஒரு முச்சக்கர வண்டியை வாங்கி அதில் தொழில் செய்பவராக இருக்கலாம். இப்போது அவருடைய அந்த கடன் வாங்குகின்ற செலவு அதிகரிக்க போகிறது. அவர் என்ன செய்வார்? தன்னுடைய பொருளுக்கான விலையை அதிகரிக்க வேண்டும், சேவைக்கான விலையை அதிகரிக்க வேண்டும். வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது பொருட்கள் உள்ளீடுகளுக்கான விலைகள் அதிகரிக்கும். ஆகவே மற்ற பக்கம் செலவு பக்கமாக விலைகளை அதிகரிப்பதற்கான தூண்டுதல்கள் ஏற்படும். இதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி என்ன செய்ய போகிறது என்பது அடுத்த பிரச்சனையாக வீக்கெண்ட் விஐபி கட்டுச்சிருக்கீங்க 99.5 99.7 தமிழ் எஃப்எம் டாட் எல்கேலையும் இன்றைய தினம் வீக்கெண்ட் விஐபியில் மிக முக்கியமாக இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அதை பற்றி தெளிவாக எங்களோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவாளரும் அதே போல பொருளியல் நிபுணருமான டாக்டர் எம் கணேசமூர்த்தி சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்களை அவரோடு நாங்கள் பேச போகின்றோம். முக்கியமாக இலங்கையினுடைய இந்த பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ஐஎம்எஃப்னுடைய வருகை மிகுந்த அவசியமானது என்று சொல்லித்தான் இப்பொழுது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பொருளியல் ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள், அதே போல மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். என்ன மாதிரி ஐஎம்எஃப்னுடைய வருகையினால் இலங்கையினுடைய இந்த நிலைமையை சரி செய்ய முடியுமா? முதலிலே இந்த ஐஎம்எஃப் என்றால் என்ன என்பது சம்பந்தமான ஒரு விளக்கம் அவசியம் நினைக்கிறேன். 1940களிலே உலக பொருளாதாரம் மீள கட்டி எழுப்பப்பட்ட போது அந்த பொருளாதார நெருக்கடிகளிலே பாதிக்கப்படுகின்ற நாடுகளுக்கு உதவுகின்ற முகமாக, குறிப்பாக வர்த்தகம் செய்கின்ற போது அந்த வர்த்தக நிலுவையிலே பற்றாக்குறை இருக்கிற நாடுகளுக்கு உதவுவதற்காக ஐஎம்எஃப்பும், அபிவிருத்தி மற்றும் மீள்கட்டுமானங்களுக்கு உதவுவதற்காக உலக வங்கியும் அமைக்கப்பட்டன. இதிலே இந்த ஐஎம்எஃப் என்பது பொதுவாக குறுகிய கால கடன்களை கொடுக்கறதுக்கான ஒரு நிறுவனமாக தான் வந்தது. ஆனால் பிற்காலங்களிலே ஐஎம்எஃப்பும் நீண்ட கால அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவுகின்ற ஒரு நிறுவனமாக மாறியது. அது ஒரு சர்வதேச நிறுவனம், அதிலே இலங்கையும் ஒரு அங்கத்துவ நாடு. ஆகவே உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக, நாடுகள் நம்புகின்ற ஒரு மிக முக்கியமான நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு. ஆகவேதான் இலங்கையிலே இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்ற போது அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான ஒரு சர்வதேச நிறுவனத்தினுடைய உதவி அவசியமாகிறது. உதாரணமாக சொல்ல போனால் இப்பொழுது சுகாதார நெருக்கடி ஏற்படும் போது WHO மாதிரி, மனித உரிமைகள் மீறப்படும் போது UN மாதிரி, பொருளாதாரத்தின் போது IMF-னுடைய உதவி தேவைப்படுகிறது. IMF-ஓடு மற்றும் உலக வங்கியினுடைய உதவி. IMF-னுடைய உதவி வந்தால்தான் உலக வங்கி உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவேதான் சொல்லுகிறோம், இந்த IMF என்பது ஒரு சர்வதேச நிறுவனம். அது பெரும்பாலும் சிலரால் சுட்டிக்காட்டப்படுவது போல ஒரு பூதம் அல்ல, அது வெறுக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல. ஏற்கனவே இலங்கை இவ்வாறான நெருக்கடிகளின் போது 16 தடவைகள் IMF-இடம் சென்று உதவி பெற்று அந்த நெருக்கடியில் இருந்து மீண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்வதற்கு உள்நாட்டு கொள்கைகள் எந்த அளவு
வகுக்கப்பட்டனவா என்பது ஒரு புறம் இருக்க, நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு ஐஎம்எஃப் நிறையவே உதவி செய்திருக்கிறது. கடந்த தடவை 16 தடவை உதவி செய்திருக்கிறது. கடந்த தடவை என்று பார்க்கிற போது 2016 வந்திருக்கிறது. அந்த அவ்வாறு அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட சில நிதி நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு அதனுடைய உதவிகள் பயன்பட்டிருக்கின்றன. ஆகவே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியையும் கூட 2020 ஆரம்ப பகுதியிலேயே பல பொருளியலறிஞர்கள் இலங்கையிலே சுட்டிக்காட்டியது போல அரசாங்கம் ஐஎம்எஃப் சென்றிருக்குமாக இருந்தால் இந்த நெருக்கடியை கூட தவிர்த்திருக்கலாம். அவ்வாறு செல்லாமல் விட்டதன் காரணமாக நாட்டுக்கு பெற வேண்டி இருந்த $5.5 பில்லியன் இழக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கணிப்பீடும் இருக்கிறது. ஆகவே ஐஎம்எஃப் என்பது ஒரு ஆபத் பாந்தவனாக ஐஎம்எஃப் போன் சென்று விட்டால் எல்லாமே திருந்திவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இந்த ஐஎம்எஃப் செல்லுகின்ற போது அது சர்வதேச ரீதியிலே இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த பொருளாதார பிரச்சனைகள் வருகின்ற போது கடன் கொடுத்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள். கடன் கொடுத்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் சொல்லுகின்ற போது இலங்கை மீள கடன் வாங்காமல் இந்த கடன் கொடுத்தவர்களுக்கான பணத்தை திருப்பி செலுத்த முடியாது. ஆகவே சர்வதேச சந்தையிலே இலங்கை டாலரை கடனாக பெறுவது இப்போது சாத்தியமில்லை. ஆகவே ஐஎம்எஃப் செல்லுகின்ற போது ஐஎம்எஃப்னுடைய பார்வைக்குள்ளே இருக்கின்ற ஒரு நாடு என்ற அந்த சீல பப்ரூவல் என்று சொல்லுவோம், அது இலங்கைக்கு உதவக்கூடும் வெள்ளிச்சந்தைகளிலே நிதியை பெற்றுக் கொள்வதற்கு. அதாவது என்னதான் நான் கஷ்டப்பட்டவனா இருந்தாலும் பணக்காரனால் பக்கத்துல இருந்த ஒரு நம்பிக்கை தானே எங்களுக்கு தருவாங்க. ஆகவே அந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பேர்வியூக்குள்ள இருக்கிற ஒரு நாடு என்ற அந்த சீல் அப் அப்ரூவல் மிக முக்கியம். ஏனைய நாடுகள் இலங்கைக்கு நம்பி கடன் வழங்குவதற்கும் நிதி சந்தைகளில் இருந்து இலங்கை கடன் பெறுவதற்கும் இது முக்கியமானதாகும். ஐஎம்எஃப்ல எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கிறது சார்? இலங்கையிலே உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகள் ஐஎம்எஃப்னுடைய பார்வைக்குள்ளே இருக்கின்றன. 180 மேற்பட்ட நாடுகள் அதனுடைய அங்கத்துவத்தை பெற்றிருக்கின்றன என்பது இப்போது தெரியும். ஆகவே மிகப்பெரிய அளவிலான நாடுகள் ஐஎம்எஃப்னுடைய அங்கத்தவர்களாக இருக்கிற போது ஒரு அங்கத்துவ நாடு பாதிக்கப்படுகின்ற போது அது அந்த அந்த நிறுவனத்தினுடைய நோக்கமே அதுக்கு உதவி செய்வதுதான். சீனாவில் அங்கத்தவராக இருக்கிறார்களா? ஆமா. ஆகவே இந்த ஐஎம்எஃப்னுடைய வருகையானது இலங்கைக்கு ஒரு உதவிகரமாக இருக்குமே அல்லாமல் உபத்திரவமாக இருக்க போவது இல்லை. ஆனால் இந்த ஐஎம்எஃப்ஐ வெறுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய இறுக்கமான நிபந்தனைகள் என்று சொல்லுகிற போது அவர்கள் முக்கியமாக சொல்லுவார்கள் வரிகளை அதிகரிக்க சொல்லி அரசாங்கத்தினுடைய இறை மேலாண்மையை அல்லது இறை முகாமத்துவத்தை மேம்படுத்துமாறு கூறுவார்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொல்வார்கள், செலவுகளை குறைப்பதன் மூலமாக அதனை செய்யாமல் வருவாய்களை அதிகரிப்பதன் மூலமாக செய்ய வழிகிறார்கள் சொல்வார்கள். செலவுகளை குறைக்கிறோம் என்று சொல்றது அரசாங்கத்தினுடைய செலவுகளை குறைப்பதன் மூலமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறையுங்கள் என்று சொல்வார்கள். அல்லது செலவு வருவாய்களை அதிகரிக்கிறது. பொதுவாக ஐஎம்எஃப் பொறுத்தவரையில செலவுகளை குறைப்பதை விட வருவாய்களை அதிகரிப்பதை தான் பொது விரும்புகிறது. வருவாய்களை அதிகரிப்பா எப்படி? வரிகளை அதிகரிங்கள். ஆகவே வரிகளை அதிகரிக்க சொல்வது அவர்களுடைய முதன்மை ஆலோசனையாக இருக்கும். ஆகவே இந்த வரிகளை அதிகரிப்பது, அதே போல சந்தைக்கு இடமளிப்பது, சந்தைக்கு இடமளிப்பதுன்னு சொல்லுவோம் விலை கட்டுப்பாடுகளை பெரும்பாலும் அவர்கள் விரும்புவதில்லை. இப்போ இந்த விலை கட்டுப்பாடுகள் சொல்லுகின்ற போது பெட்ரோலியம் மின்சாரம் போன்றவற்றுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற விலை கட்டுப்பாடுகளை அகற்றுமாறு கூறுவார்கள், சந்தைக்கு இடமளிக்குமாறு கூறுவார்கள். விலை கட்டுப்பாடுகள் இல்லை அவ்வாறு இல்லை. இந்த மானியங்கள் வழங்குகின்ற விலைகளை அந்த சந்தையினாலே தீர்மானிக்கின்ற நிலைமைக்கு செல்ல சொல்லுவார்கள். அவர் சந்தைக்கு தீர்மானிக்கின்ற அளவு கொண்டு வருகின்ற போது இறக்குமதி செய்கின்ற விலை அதனோடு லாப இந்த நடவடிக்கைகள் பண நிரம்பலை குறையுங்கள், வட்டி வீதங்களை அதிகரிங்கள் என்று சொல்வார். அதாவது சுருக்கமான ஒரு பண கொள்கையை கையாளுங்கள். இது சாதாரணமான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா சார்? அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போது இந்த நோய்க்கு நிவாரணமாக ஒரு மருந்தை குடிக்க சொல்கிறார்கள். ஆனால் அந்த மருந்து கசப்பான மருந்து. ஆகவே இது தவிர்க்க முடியாத வகையிலே சாதாரண பொதுமக்களை நிச்சயமாக பாதிக்கும். சாதாரண பொதுமக்களை விலை அதிகரிப்பு, நான் சொன்னேன் இந்த நிலைமை இன்னும் மோசமாக சென்றுதான்
நல்ல நிலைமைக்கு திரும்ப சொன்னேன். ஆகவே விலைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருக்கின்றன. ஐஎம்எஃப்னுடைய ஆலோசனைகளை பின்பற்றுகின்ற போது அது நிகழும். ஆனால் அதை செய்யாமல் அரசு வருவாய்களை அதிகரிக்கவும் முடியாது, அரசு செலவுகளை கட்டுப்படுத்தவும் முடியாது. அதே போல இந்த நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனங்களை நிச்சயமாக லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்ற வேண்டும், அவ்வாறு இல்லாவிட்டால் அவற்றை தனியார் துறைக்கு வழங்க வேண்டும் என்று சொல்வார். சுருக்கமாக சொன்னால், வருவாய்களை அதிகரிக்கின்ற வேளை அந்த செலவினங்களை குறையுங்கள் என்று சொல்வார்கள், பண திறம்பலை கட்டுப்படுத்துமாறு சொல்வார்கள். அதே போல இந்த நாணய மாற்று வீதம் இருக்கிறது தானே, அதை மிதக்க விடுங்கள் என்று சொல்வார்கள். ஏற்கனவே மிதக்க விட்டாச்சு, அந்த பெருசாக கூடுதலாக அமைந்தது. அந்த அந்த நிபந்தனை இப்போது செல்லுபடி இல்லை. அதோடு இன்னொரு நிபந்தனையும் விதிப்பார்கள் நம்புகின்றேன். என்றால் இந்த இது ஏற்கனவே ஐஎம்எஃப் இலங்கைக்கு வழங்கிய ஒரு அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருந்ததுதான். இதனால் பாதிக்கப்படுவார்கள் மக்கள் என்பதை ஐஎம்எஃப்க்கு தெரியும். இதனால் நிச்சயமாக சமூகத்திலே மிக பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படும், சாதாரணமான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் என்று சொல்லுவோம். அதாவது இப்ப வறுமை கோடு என்று ஒரு கோட்டை வரைந்து அது 4,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் இருப்பவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் என்றும், அதற்கு கீழே இருப்பவர்கள் எல்லாம் வறியவர்கள் என்றும் ஒரு கோட்டை வரைந்து நாங்கள் வைத்திருக்கிறோமே. இப்போது இந்த பிரச்சனை காரணமாக அந்த மேலே இருந்த அந்த 4,000 ரூபாய்க்கு சற்று மேலே இருந்தவர்கள் எல்லாமே விழுந்திருக்கிறார்கள் இப்போது வறுமை கோட்டுக்கு. ஆகவே அந்த வறியவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக அதிகரிக்க போகிறது. எனவே இந்த விலைகள் அதிகரிக்கிற போது அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துவது மிக மிக சிரமமாக இருக்க போகிறது. ஆகவே இலக்குப்படுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு வலைப்பின்னல் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும், அதற்காக அதிக அளவு பணத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் ஐஎம்எஃப் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஐஎம்எஃப் சொல்கிறது மானியங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி, மானியமாக அல்ல, மானியம் பெட்ரோலுக்கு மானியம் வழங்கினால் அந்த மானியத்தை அனைவரும் அனுபவிப்பார்கள். ஆனால் அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு, உதாரணமாக முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு பெட்ரோலை ஒரு ஒரு அவர்கள் சலுகை விலைகளை வாங்குவதற்காக அந்த அந்த பெட்ரோல் அந்த முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உண்மையிலேயே கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் நடைமுறையில் எவ்வாறு நிகழும் என்பதை நாங்கள் பார்த்துதான் பார்க்க வேண்டும். இதை விட இன்னும் ஐஎம்எஃப், அதாவது ஐஎம்எஃப்ட எல்லாரும் போகணும் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனால் அரச மட்டத்தில் பார்த்தால் இவ்வளவு நாளும் ஒரு இழுபறி தன்மை இருந்தது. ஏன் அரசாங்கம் அதற்கு போகாமல் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது? ஐஎம்எஃப் முதலே போயிருக்கலாம் தானே, போகாத காரணம் என்ன? அரசியல் ரீதியான காரணங்களாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலே வெளிப்படையான தன்மையோடு அரசு செலவினங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியும், அதிலே வெளிப்படையான தன்மைகள் மற்றும் மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்று சொல்லியும், என்றால் இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பாக தான் இருக்கிறது. ஐநாவின் கீழ் வருகின்ற நிறுவனங்கள் என்ற படியினாலே அவற்றையும் இதிலே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த ஐஎம்எஃப் என்பது அதாவது அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லாத நிபந்தனைகளை விதிக்கக்கூடும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் அது நாட்டுக்கு பொருத்தம் இல்லை என்று சொல்லியும், மேற்குலகினுடைய சதி என்று சொல்லியும் பல்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் இப்போது வேறு வழி கிடையாது, ஐஎம்எஃப் நாடுவதை தவிர வேறு மாற்று வழிகள் இல்லை. மாற்று வழி இருப்பதாக அரசு நம்பியது. அது ஏன் என்பதும் நான் விளக்கி கூற விரும்புகின்றேன். இந்த கொரோனா என்பது இந்த வேக்சினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஊசி ஏற்றல் நடவடிக்கை பூர்ணமாக பூர்த்தி அடைந்த பின்னர் குறைவடையும். அவ்வாறு குறைவடைகின்ற போது ஏராளமான உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள். அந்த உல்லாச பயணிகளுடைய வருவாய் மூலமாக அதிக அளவு பணத்தை திரட்டிக் கொள்ளலாம் என்று சொல்லி அரசு நம்பியது. எனவே அதை வைத்துக் கொண்டு நிலைமையை சமாளித்து விடலாம் என்றும், அதே போல உதவுகின்ற நாடுகள் இலங்கை, இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் வந்து கடன்களை பெற்று இந்த நெருக்கடியிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு விடலாம் என்று சொல்லியும், அதே போல இலங்கைக்கு அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு மிகவும் சார்புடைய வெளிநாட்டு குழுக்கள் இருக்கின்றன. குறிப்பாக இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகளிலே நாட்டு பற்றுடைய குழுக்கள் இருக்கின்றன. எனவே இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அவற்றிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ரெமிட்டன்சஸ் அதிகரிக்கும் என்றும் அரசாங்கம் நம்பியது. ஆகவே இந்த ஒரு பக்கம் டூரிசம் என்று சொல்லக்கூடிய உல்லாச பயணிகளுடைய வருகை அதிகரிக்கின்ற போது அதன் மூலம் வருவாயை பெற்றுக் கொள்ளலாம். நாட்டுப்பட்டுடைய இலங்கையர்கள் அதிக அளவு பணத்தை இலங்கைக்கு அனுப்புவார்கள். எனவே அது ஒரு பாதுகாப்பாக அமையும். அதற்கு மேலதிகமாக இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து கடன்களை பெற்று இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு விடலாம் என்று அரசாங்கம் நம்பியது. எனவேதான் இந்த ஐஎம்எஃப் செல்லாமல்
காலந்தாழ்த்திய அதுக்கான முக்கிய காரணம் இதுவாக தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் எழுவே சொன்னது போல ஐஎம்ஏ விதிக்கின்ற நிபந்தனைகளிலே சிலவற்றை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். அதாவது அரச பணியில் இருப்பவர்கள் வினைத்திறனாக செயல்பட வேண்டும், அதை விட அவர்களுக்கு கிடைக்கின்ற சில வரப்பிரசாரங்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சில நிபந்தனைகளும் இருந்திருக்கிறது இல்லையா? அவை பெரும்பாலும் அதை ஐஎம்எஃப் வந்து ஒரு அந்த ஒவ்வொரு நிறுவனத்தையும் எடுத்து அதை ஆராய்ந்து இதில் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதல்ல, ஆனால் பொதுவாக வினைத்திறனை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் அரச துறையினுடைய அளவை குறைக்க வேண்டும் என்று சொல்லியும் பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. என்றால் இலங்கையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த சைஸ் என்று சொல்லுவோம், பருமன் என்று பார்ப்போமாக இருந்தால் அதிகளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே வருகின்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தால் சாதாரணமாக எங்களுடைய சனத்தொகையினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது ஏனைய நாடுகளை விட மிக அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இது அரசாங்கத்தினுடைய அளவு கூடுதலாக இருக்கிற போது அரசு செலவினங்கள் அதிகரிக்கும். எனவே இந்த அரசு செலவினை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையினுடைய ஒரு அங்கமாக அரசு துறையினுடைய அளவை குறைக்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பொதுவாக அரசாங்கம் என்ற வகையிலே அதற்கு ஒரு ஓப்பான செய்தியாக இருக்க போவது. எனவே ஐஎம்எஃப்னுடைய வருகை இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். இதை விட இப்பொழுது வருகின்ற 18ஆம் தேதி எங்களுடைய குழுவினர் ஐஎம்எஃப் சந்திக்க போகிறார்கள். எனவே இது வெற்றி அளிக்கும் என்று சொல்லி நம்புகின்றோம். ஐஎம்எஃப்னுடைய வருகை ஓரளவுக்கு எங்களை கஷ்டத்துல கொண்டு போயிட்டு தான் அதுக்கு பிறகு மீண்டும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் என்று சொல்லி சொல்றார். எனவே எவ்வாறான நிலைமை இருக்க போறது என்று சொல்லி தெரியவில்லை. இந்த ஐஎம்எஃப்னுடைய வருகையினால் சார், இதற்கு முதல் ஏனைய நாடுகள் பல நாடுகள் இவ்வாறு கஷ்டத்திலிருந்து மீண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவ்வாறான நாடுகள் சிலவற்றை எங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியுமா? ஐஎம்எஃபினுடைய உதவியோடு மீண்ட நாடுகளும் இருக்கின்றன, அதனுடைய உதவியை மறுத்து மீண்ட நாடுகளும் இருக்கின்றன. குறிப்பாக மலேசியா 1997 ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது அந்த ஆசிய கிழக்காசிய பிராந்தியத்தில் இருந்த நாடுகள் பலவும் தாய்வான், தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாமே இந்த நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டன. அங்கும் டாலர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அதிகளவு அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேறியது. அங்கே டாலர் நெருக்கடி அங்கே ஏற்பட்டது. அப்ப அதன் போது ஏனைய நாடுகள் பொறுத்தவரையிலே ஐஎம்எஃபிடம் சென்று அதனுடைய உதவியை பெற்றுத்தான் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டன. ஆனால் மலேசியா அதனை மறுத்து தன்னுடைய சுய பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி தான் அதிலிருந்து மீண்டது. எனவே அது ஒரு உதாரணமாக இருந்திருக்கக்கூடும் ஏனைய நாடுகளுக்கு. ஆனால் அந்த வட்டகையிலே கூட பெருமான நாடுகள் ஐஎம்எஃபினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அந்த நிலைமையிலிருந்து மீண்டு இருக்கின்றன. ஐஎம்எஃபை பொறுத்தவரையிலே அந்த நிறுவனம் நிதி வழங்குகிறதா இல்லையா என்பதை விட ஐஎம்எஃப் அந்த இடத்துக்கு செல்லுகின்ற போது அது ஒரு நம்பகத்தன்மையை சர்வதேச ரீதியிலே ஏற்படுத்துகிறது. அதை வைத்துக் கொண்டு அந்த நாடு இணைய வசதிகளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவேதான் அது விதந்துரைக்கப்படுகிறது பல்வேறு அறிஞர்களால். இந்த ஐஎம்எஃப் இப்பொழுது இலங்கைக்கு வருகிறது சார், இவ்வளவு பெரிய நிபந்தனைகளுக்கு மத்தியில் ஐஎம்எஃப் இலங்கைக்கு வாரதால இலங்கைக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது? அவங்க காசு தருவாங்களா அல்லது இனிய முதலீட்டாளர்களை எங்களை நாட்டுக்கு அழைத்து வருவார்களா, இப்படி ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்ட ஐஎம்எஃப்ஐ நாங்கள் கூட்டிட்டு வருவோம் எங்களுடைய நாட்டுக்கு. இல்லை, ஐஎம்எஃப்ஐ நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவது என்பதல்ல, நாங்கள் ஐஎம்எஃப் செல்லுகின்றோம். அதுதான் உண்மை. என்னென்றால் இப்போது ஐஎம்எஃப்க்கு இலங்கையிலிருந்து ஒரு தூதுக்குழு செல்லுகிறது, அரச தூதுக்குழு ஒன்று செல்லுகிறது. அந்த குழுவிலே இருப்பவர்கள் இந்த நெருக்கடி பற்றி ஒரு அறிக்கையை கொண்டு செல்வார்கள். அந்த அறிக்கையை சமர்ப்பித்து தங்களுடைய கேஸ், தங்களுடைய அந்த நியாயப்பாடுகளை அங்கே விளக்குவார். அந்த குழுவிலே இருக்கின்ற மற்ற பக்கம் இருக்கின்ற அந்த குழுவிலே இருப்பவர்கள் அதிகாரிகள் இருப்பார்கள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலே சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இருப்பார்கள். ஐஎம்எஃபிலே மிக மிக நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த துறையிலே. எனவே அவர்கள் இந்த விடயங்களை நன்றாக ஆராய்வார்கள். ஆராய்ந்து விட்டு அவர்கள் ஒரு பரிந்துரையை செய்வார்கள். இலங்கை 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஐஎம்எஃபிடமிருந்து கடந்த அடுத்த 2 வாரங்களுக்குள் எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. அதை உடனடியாக பணம் தேவை என்றுதான் அவருடைய வேண்டுகோள் இருக்க போகிறது. ஆனால் அந்த பணத்தை உடனடியாக வழங்கக்கூடிய நிலைமை இருக்குமா என்பதை இப்போது சொல்ல முடியாது இருக்கிறது. அந்த ஏனென்றால் இலங்கை கடன் மீளச் செலுத்துவதை நிறுத்தி இருக்கிறது. ஆகவே கடன் மீளச் செலுத்துவதை நிறுத்தினால் அது கடன் கொடுத்தவர்கள் மத்தியிலே ஒரு நம்பகம் இல்லாத தன்மையை ஏற்படுத்தும். ஆகவே ஐஎம்எஃபிடம் செல்லுகின்ற போது அந்த கடனை எவ்வாறு நாங்கள் மீள செலுத்த போகிறோம் என்பது சம்பந்தமான ஒரு செட்டில்மென்ட் பிளான் அந்த பிளானோட தான் போக வேண்டும். அந்த பிளானை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே தான் ரைட், நாங்கள் பின்புலமாக இருக்கிறோம், இவர்கள் உங்களுக்கு கடன்களை உங்களை தருவார்கள், அவ்வாறு தருகின்ற நாங்கள் உத்தரவாதம் அளிக்க முடியும் அவர்கள் சொல்லலாம். எனவேதான் அந்த உத்தரவாதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஏனைய மூலாதாரங்களிலிருந்தும் இலங்கை கடன்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இந்த பிரச்சனை இப்படி இருக்கும்போது சார், டாலர் பிரச்சனை எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு தலையடி கொடுக்கிற பிரச்சனையாக இப்பொழுது காணப்படுகிறது. சில பேரை பார்த்தால், பெரியவர்களை பார்த்தால், நான் வெளிநாட்டுக்கு போன காலத்தில் அல்லது நான் பிஸ்னஸ் செய்த காலத்தில் டாலர் இவ்வளவு ரேட்டில் இருந்தது, இப்போ பன்மடங்கு பெருகி இருக்கிறது. இப்பொழுது 300 ரூபாயை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. பிளாக்ல, பிளாக் மார்க்கெட்ல 400 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு, வெகு விரைவில் இது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்த டாலர் பிரச்சனை ஏறுமுகமாகத்தான் போகக்கூடுமா? இதை விளங்கிக் கொள்வது மிக சுலபம். டாலர் உடைய விலை, டாலரை ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளுங்க. டாலரை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டால் அந்த பொருளுக்கு ஒரு விலை இருக்கிறது, இலங்கை ரூபாயில இருக்கிறது. அந்த விலை எப்படி தீர்மானிக்கப்படும் என்றால், சந்தையிலே அந்த பொருள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த பொருளை எந்த அளவுக்கு வாங்க தயாராக இருக்கிறார், இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அந்த பொருளுக்கான கேள்வி விலை தீர்மானிக்கப்படும். இப்போது சந்தையிலே எந்த அளவு டாலர் இருக்கிறது, எந்த அளவு டாலர் நிரம்பல் இருக்கிறது, சப்ளை செய்யப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய விலை தீர்மானிக்கப்படும். இப்போது டாலர் சந்தையிலே இல்லாவிட்டால் டாலருடைய பெறுமதி அதிகரிக்கும். ஆகவே அதை நிறுத்துவதாக இருந்தால் டாலர் உள்வருகையை அதிகரிக்க வேண்டும். டாலர் உள்வருகையை அதிகரிப்பதற்கு ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும். ஒன்றில், அவ்வாறு இல்லாவிட்டால் கடன்களை வாங்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் முதலீட்டாளர்களை இங்கே வரவழைக்க வேண்டும். மற்றும் வெளிநாடுகளில் வாழுகின்ற இளைஞர்கள் அதிக அளவு பணத்தை இங்கே அனுப்புவதை ஊக்குவிக்க வேண்டும். இந்த எல்லாமே இப்போதைய சூழ்நிலையிலே மிக 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 கடினமான விஷயம். அதாவது உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னாலும் உற்பத்தியை அதிகரிக்க முடியாது. காரணம், அதற்கான மூலப்பொருட்களும் இலங்கையிலும் இல்லை. அதை கொண்டு வரதுக்கும் அதுக்கு டாலர் தேவை. நிச்சயமாக. ஏனென்றால் அடிப்படையிலே இலங்கையுடைய பொருளாதாரம் இயங்குவதற்கு அவசியமான சகல விடயங்களும் இறக்குமதியிலே தங்கி இருக்கிறது. ஆகவே இறக்குமதிகளை நிப்பாட்டி விட்டு நாங்கள் தேசிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்று ஒரு நாடு முன்கொண்டு செல்ல முடியாது. பெட்ரோலியம் செய்யப்பட வேண்டும், மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த பெட்ரோலியம் இருக்கின்ற போதுதான் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். உள்நாட்டிலே நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே நீர் மின்சாரம் என்பது ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் தான். ஆனால் கணிசமான அளவு பெட்ரோலியமும் எங்களுக்கு தேவைப்பட்டது கடந்த காலங்களிலே. எனவே பெட்ரோலியம் இல்லாத போது மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லாத போது இயந்திரங்களை இயக்க முடியாது, வாகனங்களை இயக்க முடியாது. எனவே இது போன்ற இந்த அடிப்படையிலே பொருளாதாரத்தை இயக்கிச் செல்வதற்கு அவசியமான நிபந்தனைகளை வெளிநாட்டு நாணயம் இல்லாமல் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. எனவேதான் இந்த இந்த டாலருடைய உள்வருகையானது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இப்பொழுது 300 ரூபா 320 ரூபா எல்லாம் இருக்கு டாலர். இந்த டாலர் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே போகும், இது இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பேக் டு நார்மல் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டா? அது இப்போது இருக்கிற நிலைமையை பொறுத்த மட்டிலே இலங்கை இந்தியாவிடமிருந்து மேலும் கடன்களை கேட்டிருக்கிறது. அதே போல சீனாவிடமிருந்தும் கடன்களை கேட்டிருக்கிறது. தற்போது ஐஎம்எஃப்பிடம் சென்றிருக்கிறது. இந்த மூன்றும் சரிவருமாக இருந்தால் ஐஎம்எஃப்பிடம் 3-4 பில்லியன் டாலர்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்தியாவிடமிருந்து 2 பில்லியன் டாலர்கள், அதே போல சீனாவிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர்கள் என்று பார்த்தாலும் கூட 4.5-6.5-7-8 பில்லியன் டாலர்கள் வரும். ஆனால் இந்த வருடத்துக்கு மாத்திரம் இலங்கை மீள செலுத்த வேண்டியது இன்னும் 3-4 பில்லியன் டாலர்களை மீள செலுத்த வேண்டியிருக்கிறது கடன் சேவையாக. அதை இப்போது நிறுத்தி இருக்கிறது. ஆனால் அதை முற்று முழுதாக நிறுத்தி வைத்திருக்க முடியாது என்ற காலத்துக்கு வழங்கியே ஆக வேண்டும். ஆகவே இந்த கடன் மீள் கட்டமைப்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் டாலருடைய பெறுமதி எவ்வாறு மாறப்போகிறது என்பதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். இந்த நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சாதகமாக அல்லது இலங்கைக்கு சாதகமாக இருந்து டாலர் வருகை அதிகரிக்குமாக இருந்தால் இந்த நிலைமை சற்று மாறக்கூடும். இயற்கையாகவே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இதெல்லாம் கடன் வாங்குறதோ அல்லது முதலீடுகளை வரவழைக்கிறதோ ஒரு ஒரு உந்து சக்தியோடு செய்யப்படுகின்ற தொழில் வேலை. வளமையாகவே ஏற்றுமதிகள் அதிகரிக்கின்ற போது டாலர் உள்வரும். அதே போல வெளிநாடுகளிலே வேலை செய்கின்ற இளைஞர்கள் உழைத்து இயல்பாகவே அவர்கள் டாலர்களை அனுப்புகின்ற போது டாலருடைய நிரம்பல் அதிகரிக்கும். உல்லாச பயணிகள் இயல்பாகவே உள்ள வருகிற போது டாலர்களுடைய வருகை அதிகரிக்கும். ஆக இந்த துறைகளிலே இப்போது பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இதை ஈடு செய்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை தான் இப்போது முக்கியமாக அரசாங்கம் பார்க்க வேண்டும். ஆனாலும் இவ்வாறு வார இலங்கைக்குள் வார டாலர்களும் அதாவது ஆபீஷியலா வர்றது குறைவாக இருக்கிறது. காரணம், பேங்க் ரேட்டை விட உண்டியல் அனுப்பினா கூட காசு கிடைக்கிறது. சுற்றுலா பயணிகள் வரவங்க பேங்க்ல மாத்துறதை விட வெளியில மணி எக்ஸ்சேஞ்சில் மாத்தினா கூட காசு கிடைக்கிறது. இப்படி ஒன்று இருக்கும்போது அந்த டாலருடைய வருவாய் இன்னமும் பிளாக் மார்க்கெட்ல தான் இருக்க போறது. அதாவது இது இலங்கையின் பொருளாதாரத்தில் எவ்வாறான மாற்றம் இது? இது இது எப்படி என்று சொன்னால் ஒரு பாம்பு தன்னுடைய வாலை விழுங்கி கொண்டு போவது போன்ற ஒரு நடவடிக்கை. ஏனென்றால் இப்ப இது எதை செய்வதுன்ற ஒரு பிரச்சனை வரும். உண்மையிலே சொல்ல போனால் இந்த செயற்கையாக ஒரு டாலருடைய விலை இவ்வாறான ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கிற போது
நிச்சயம் இல்லாத ஒரு சூழல், நாளை என்ன நடக்குமோன்ற ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கிற போது செயற்கையாகவே டாலருடைய விலையை அதிகரிப்பதற்கான சக்திகள் சந்தையிலே தொழிற்படும். வளமையான சந்தை செயற்பாடுகள் போது நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த எதிர்பார்க்கைகள் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றது ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுத்தும். இதன் காரணமாகத்தான் இந்த டாலருடைய விலைகள் தேவைக்கு அதிகமாக சந்தையிலே நிர்ணயிக்கப்படுகிறது. செயற்கையாக ஒரு டாலர் இப்ப 300-350 ரூபாய் ஒரு நிறுவனம் விற்பதாக இருந்தால் ஏனைய நிறுவனங்களும் அதை ஃபாலோ பண்ணும். ஏனென்றால் அதுதான் விலையோடு அவர்களை நினைத்துக் கொள்வார். ஆக இயற்கையாக இந்த விலை தீர்மானிக்கப்படுவதை விட செயற்கையாக ஸ்பெகுலேட்டர்ஸால இந்த விலைகள் மாற்றியமைக்கப்படுகின்றன, பிறர்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அதை நீக்க வேண்டுமாக இருந்தால் இயற்கையாகவே இந்த டாலர் வருகையை அதிகரிக்க வேண்டும். கடன்களை பெற்றாவது நாட்டுக்குள்ளே டாலர் வருமாக இருந்தால் டாலர் சப்ளை அதிகரிக்கிற போது நிச்சயமாக அந்த விலைகள் குறைய வேண்டி இருக்கும். எனவே இது ஒரு இப்போதைய சூழ்நிலையிலே சந்தை சக்திகள் முறையாக செயற்படும் என்று நான் நம்பவில்லை. ஆகவேதான் இயற்கையாக டாலருடைய உள்வருகையை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கையை இந்த சூழ்நிலையிலே அதிகரிக்க வேண்டியது அவசியம். ஆகவே அதை செய்வதன் மூலம் தான் நீண்டகால அடிப்படையில் டாலருடைய பெறுமதியை நாங்கள் நிலைப்படுத்த முடியும். ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. 200 ரூபாயிலிருந்து அதுக்கு ஃப்ளோட்டிங்ல விட்ட அப்புறம் 230 ரூபாய், 250 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய், 300 ரூபாய் வந்து இப்ப 330 ரூபாய்க்கு வந்துட்டு இது இப்படி போய்கொண்டிருந்தால் ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது சார்? 1000 ரூபாய் தொடுமா இல்ல அவ்வாறு செல்லக்கூடிய வாய்ப்பு? ஆனா இதுக்கு முதல் பொருளியல் அறிஞர்களோடு நாங்க பேசும்போது 300 ரூபாய் தாண்ட மத்திய வாங்கி விடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல நானும் அப்படித்தான் நினைத்தேன். என்றால் இது சாதாரண ஒரு நிலைமையின் போது சாதாரணமான கேள்வி ரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்படுவதாக இருந்தால் அது 300 தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் எனவே சொன்னது போல இங்கே ஒரு ஸ்பெகுலேஷன், அதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி எந்த விதமான தீர்மானம், மத்திய வங்கி சில நடவடிக்கைகள் எடுத்தது. ஆனால் அது வினைத்திறனாக நடப்பது போல தெரியவில்லை. சில செய்திகள் தான் கிடைத்தது. ஆனால் வினைத்திறனாக அது இயங்கவில்லை. சுருக்கமாக சொல்ல போனால் இலங்கையில் இயங்குகின்ற கள்ளச்சந்தை சட்ட ரீதியான நிறுவனங்களை விட பலமாக செயற்படுவதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே இது நீண்ட காலத்துக்கு இப்படி நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நிலைமை வளமைக்கு திரும்புகின்ற போது நிச்சயமாக டாலர் ஒரு நிலையான ஒரு மட்டத்திலே நிலைப்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனால் இது உடனடியாக நடக்குமா என்பது தான் கேள்விக்குறி. இந்த வருஷத்துல இப்ப டாலர் அப்படித்தான் இருக்க போகுது, இப்படித்தான் நிலையற்ற தன்மையில் இருக்கும். ஆனால் ஐஎம்எஃப் இடம் செல்லுகின்ற போது ஐஎம்எஃப் தன்னுடைய கமிட்மெண்ட்ஸை சொன்னது வழங்குமாக இருந்தால் அந்த நம்பிக்கை இந்த ஸ்பெகுலேஷனை கட்டுப்படுத்தும். ஆகவே டாலர் நிலைபெறுடையதாக மாறுவதற்கான ஒரு அடிப்படை ஆரம்பமாக ஐஎம்எஃப்னுடைய வருகை இருக்கும் நிச்சயமாக. எனவே பார்ப்போம். வீக்கெண்ட் விஐபி கடுத்துருக்கீங்க தமிழ் எஃப்எம்ல 99.5, 99.7 தமிழ் எஃப்எம் எல்கேலையும். இன்றைய தினம் இலங்கையினுடைய பொருளாதாரம் குறித்து நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை முகம் கொண்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை விலகச் சொல்லி அல்லது ஆட்சியாளர்களை விலகுமாறு மக்களினுடைய வலியுறுத்தல் இப்பொழுது மேலோங்கி காணப்படுகிறது. இந்த நேரத்தில் சார், இவ்வாறு பொருளாதார நெருக்கடிக்கு ஆட்சியாளர்கள் விலகினால் அதற்கு நிவாரணம் கிடைத்து விடுமா? நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது மட்டுமல்லாமல் இப்போது ஒரு அரசியல் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளோடு. இது ஒரு சமூக நெருக்கடியாக மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது இப்போது அவசியம். நீங்கள் சொன்னது போல ஆட்சியாளர்களை வெளியேறுமாறு கூறி மிகப்பெரிய அளவிலே இப்போது ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த மட்டிலே அது நன்கு வடிவமைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்படுவது நமக்கு தெரிகிறது. அந்த பகுதிக்கு சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும். இது வளமையான அரசியல் ஆர்ப்பாட்டங்கள் போல அல்ல, சிவில் சமூகத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே கூறப்படுகின்ற விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், கோரிக்கைகளை பார்ப்போமாக இருந்தால், ஆட்சியாளர்களை வெளியே போக சொல்லுகின்ற கோரிக்கை இன்றைய இப்போதைய சூழ்நிலையிலே அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதோடு இணைந்ததாக சொல்லப்படுகின்ற கோரிக்கைகளை பொறுத்த மாட்டிலே அது பிழையானதாக சொல்ல முடியாது. உண்மையாக சொல்ல போனால் இந்த ஆட்சியாளர்களுடைய அரசியல்வாதிகளுடைய சொத்து விவரங்களை வெளிப்படுத்துமாறு கேட்கின்றார்கள், அதே போல அதை கணக்காய்வு உட்படுத்துமாறு கேட்கின்றார்கள். இவையெல்லாம் ஏற்கனவே சட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள் தான். அதான் ஒரு ஜனாதிபதி ஒருவர் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு ஒரு எம்பி ஒரு போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சொத்து விவரங்கள் வருவதற்கு முதலே காட்டப்பட்டிருக்க. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, ஹை போஸ்ட்னு சொல்லக்கூடிய உயர் பதவி நிலைகளிலே இருக்கின்றவர்களும் கூட தங்களுடைய சொத்து விவரங்களை பதவிக்கு வருவதற்கு முன்னரே அறிவிக்க வேண்டும், அவர்கள் சென்றதற்கு பிறகும் அறிவிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. அவ இப்போ இது எத்தனை பேர் செய்கின்றார்கள் நமக்கு
தெரியவில்லை. ஆக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அதை இலகுவாக நிறைவேற்றலாம். அரசியல் ரீதியாக ஆட்சியாளர்களை வெளியேற சொல்வது என்பது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனை இருக்கின்ற போது இது பொருளாதார பிரச்சனையை மேலும் வலுவடைய செய்யக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் உறுதிப்பாடு இல்லாத ஒரு இடத்திலே பொருளாதார உறுதிப்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அரசியல் உறுதிப்பாடு என்பது இன்றைய சூழ்நிலையிலே ஒரு மிக மிக உச்சகட்ட நிபந்தனை. ஆக இந்த அரசியல் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு சிவில் சமூகம் கேட்கின்ற கோரிக்கைக்கு செய்யும் எடுப்பதா, அல்லது சிவில் சமூகம் ஏற்படுத்துகின்ற இந்த கோரிக்கைகளுக்கு வேறு விதங்களிலே பதிலளிப்பதா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறது. அது என்ன என்ன மாதிரியாக செல்லும் என்பதை நமக்கு இப்போதே சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோரிக்கைகள் வந்து அதாவது பொருத்தமில்லாதவை என்றோ அல்லது சமூகத்துக்கு பாதகமானவை என்றோ நாம் கருதிவிட முடியாது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையிலே இலங்கை இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த இப்படியான ஒரு நிலைமை ஒரு மோசமான பின்விளைவை ஏற்படுத்தும். எனவேதான் பிரதமர் ஒரு கட்டத்திலே சொல்லியிருந்தது எனக்கு ஞாபகம் வருகிறது, இந்த போராட்டம் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நாட்டுக்குள்ளே வருகின்ற டாலர்கள் குறைவாக. அதை நானும் அவங்கள்ட்ட கேட்க வந்தேன். அண்மையில் பிரதமருடைய உரை, அவர் நிறைய நீண்ட நாட்களுக்கு பின்னர் உரையாற்றியிருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த நீங்கள் போராடுகின்ற ஒவ்வொரு நொடியும் டாலர் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பொருளாதார ஆய்வாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி போராட்டங்கள் வினைத்திறனானவையா அல்லது இது என்ன மாதிரி? பொதுவாக இலங்கையை பொறுத்த மட்டிலே இளைஞர்களுக்குள்ள அனுபவம் என்னவென்று சொன்னால், இந்த போராட்டங்கள் என்பது அரசியல் கட்சிகளால் ஆரம்பிக்கப்படும். அவை அந்த குறுகிய காலப்பகுதியிலே ஒரு மணி தியாகங்களுக்குள்ளே அல்லது ஒரு நாட்களிலே அவை பிசுத்து போவதை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் இந்த போராட்டம் வந்து என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய வாழ்நாளிலே இது போன்ற ஒரு போராட்டத்தை கண்டதில்லை. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. சர்வதேச ரீதியிலே என்னென்ன போராட்ட வடிவங்கள் இருக்கின்றனவோ அவை அத்தனையும் இங்கே கொண்டு வரப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அது இது ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு போராட்ட உத்தி. அந்த போராட்ட உத்தி இலகுவிலே அதை சமநிலைப்படுத்தி விட முடியும் என்று நான் நம்பவில்லை. ஆகவே இந்த இந்த போராட்டங்களுக்கு உரிய எதிர்வினையை அரசாங்கம் காட்டித்தான் ஆக வேண்டும் என்று தவிர்க்க முடியாது. ஆனால் அரசியல் மாற்றம் ஒன்றின் மூலமாக மட்டும் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வர முடியும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் என்பது இப்போதாவது சரியான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. சரியான முடிவுகளை எடுத்து பொருளாதாரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த நலிவை சீர் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் கேட்கின்ற இந்த ஆட்சி மாற்றம் என்பது உடனடியாக சாத்தியப்படுமா என்பதை சந்தேகங்கள் நிலவுகின்றது நமக்கு தெரியும். என்றால் இவ்வாறு உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இது வேறு விதமாக இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு வன்முறை கையாளப்படுமா என்கின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையை உலகம் பூராகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த போராட்டத்தை முடிவுறுத்துவதற்கு வேறு வழிகள் கையாளப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக இலங்கைக்கு மிக மோசமான விளைவுகளை கொண்டு வந்து தரும் என்பது மட்டும் உண்மை. ஆனாலும் நான் கடந்த நிகழ்ச்சிகளின் போது சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இந்த தலையடி வந்துட்டு சொன்னா தலையணைய மாத்தி பிரயோசனம் இல்லை. எனவே நீங்க சொன்னது மாதிரிதான், இப்ப இருக்கிற வருத்தத்துக்கு அல்லது நோய்க்கு ஒரு மருந்து போட்டது தீர்வு செய்யற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனா இது எப்படியோ இந்த போராட்ட நிலைமைகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்க இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளும் குறைய போகிறார்கள். நிறைய வெளிநாடுகள் இலங்கைக்கு போவதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கின்றது. எனவே இந்த நேரத்தில் இலங்கைக்கு வருகின்ற டாலர் வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிலையில் இலங்கையினுடைய எதிர்காலம் என்று சொல்லி பார்த்தால், இந்த நிலைமை எல்லாம் சரி வந்து ஒரு பேக் டு நார்மல் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகலாம் என்று சொல்லி நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஈஸ்டர் சண்டே, அதுக்கு பிறகு அந்த குண்டு தாக்குதல், அதன் பின்னர் கொரோனா, அதுக்கு பிறகு இப்பொழுது இவ்வாறான ஒரு பொருளாதார பிரச்சனை, இப்படியே தொடர்ந்து பிரச்சனைகளால் நாடு இன்னும் பின்னடைவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு தீர்வு கொரோனா 2 வருஷத்துல முடியும் பண்ணாங்க, 3 வருஷமா போய் கொண்டிருக்கிறது. அது மாதிரி இந்த பொருளாதாரமும் 2-3 வருஷமா அல்லது 5 வருஷமா எத்தனை வருஷத்துக்கு போகும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறுவது மிக கடினம் இந்த சூழ்நிலையிலே. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை விட இதை விட மோசமான சூழ்நிலைகளை இருந்த நாடுகளும் கூட குறுகிய காலத்திலே அது வந்து மீண்டு வந்திருக்கின்றன. ஆகவே அந்த கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இலங்கைக்கிலே ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை மிக கடுமையான ஒரு பிரச்சனை என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு பொருளாதார ரீதியான தீர்வுகள் மாத்திரம் போதுமானதாக இருக்க போவதில்லை. அரசியல் ரீதியான தீர்வுகளும் அவசியம், விட்டுக் கொடுப்புகள் அவசியம். நாட்டினுடைய அரசியல் உறுதிப்பாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காலத்தின் பொருளாதாரத்துல முக்கியமானது அரசாங்கமும் மத்திய வங்கியும் தானே. மத்திய வங்கி ஓரளவு சிறுத்தன்மையாக இருக்கிறது என்று சொல்லி புதிய ஆளுநருடைய வருகை, அவர் ஓரளவுக்கு அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற ஒரு தன்னிச்சையாக மத்திய வங்கி செயற்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறார். ஆனால் மத்திய வங்கியால்
ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மாத்திரம் தான் செயல்பட முடியும். அரசாங்கத்தினுடைய அதாவது அரசியல் தலைமைத்துவம் என்பது அந்த இடத்திலே முக்கியம். சில பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இப்போது உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த பேச்சுவார்த்தையின் போது நிதியமைச்சர் செல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை. ஆகவே அரசியல் ரீதியான அரசியல் தலைமைத்துவம் என்பது இந்த இடத்திலே மிக மிக அத்தியாவசியமான தேவை. அந்த தலைமைத்துவம் சரியான தலைமைத்துவமாகவும் இந்த காலப்பகுதியிலே மிக விவேகத்துடனும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் காலத்தின் தேவையாக இருக்கிறது. அந்த 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 தேவைப்பாடு நிச்சயமாக முக்கியமாக இந்த காலப்பகுதியிலிருந்து இலங்கை மீண்டு வருவதற்கு மிக மிக அவசியமான ஒரு தேவைப்பாடாக இருக்கிறது. இதை மத்திய சர்வதேச நாணய நிதியமும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விதந்துரைக்கும் அல்லது அழுத்தி கூறும் என்பது நிச்சயமாக தெரியும். எனவே நான் ஏற்கனவே கண்டது போலதான் இந்த பிரச்சனை எவ்வளவு காலத்துக்கு இவ்வாறு இழுபட்டு செல்லும் என்று சொல்லி ஓரளவு எதிர்ப்பு கூறுறீங்க? சாதாரணமாக பார்க்க போனால் குறைந்தபட்சம் ஒரு 3-4 வருடங்களாக செல்லும் என்று நான் நம்புகின்றேன். என்றால் இந்த இந்த பிரச்சனையின் போது அரசியல்வாதிகள் எடுக்கின்ற தீர்மானங்கள் உடனடியாக வரப்போவது கிடையாது. இந்த சிவில் சமூகமும் உடனடியாக விட்டுவிடும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. இது இழுபட்டு கொண்டு போகின்ற அளவுக்கு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள எழும்புகின்ற காலமும் நீண்டு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்பொழுது இந்த பெட்ரோல் லைன்ல நிக்கிறது அல்லது சில அத்தியாவசியமான பொருட்களுக்கு கேஸுக்கு இவ்வாறான இதற்கான தீர்வுகள் எட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா குறுகிய காலத்துக்குள்? அதைத்தான் இப்போது அரசாங்கம் செய்யும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த அரசாங்கம் நம்பும் நிச்சயமாக இந்த நெருக்கடியிலிருந்து உடனடி தீர்வாக வருவதற்கு இந்த பற்றாக்குறைகளை நீக்கிவிட்டால் மக்கள் கடந்து ஓரளவுக்கு அந்த அந்த ஆசுவாசம் அடைந்து விடுவார்கள் இந்த பிரச்சனை இலகுவாக சமாளித்து விடலாம் என்று அரசாங்கம் நம்பலாம். அது எந்த அளவு நியாயமான நம்பிக்கை என்பதை பொறுத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடனடி தீர்வாக ஏதாவது செய்துவிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி ஏதாவது நடைபெறுவதோ தெரியவில்லை. எது எப்படியோ இலங்கையினுடைய பொருளாதாரம் குறித்து பேசினால் நிறைய இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். இன்றைய தினம் மிக தெளிவாக பல விஷயங்களை நாங்கள் அலசியிருந்தோம், ஆராய்ந்திருந்தோம். இந்த நாட்களில் இலங்கையினுடைய பொருளாதாரம் குறித்து விண்டிஐபியிலும் அது சம்பந்தப்பட்ட நிறைய பொருளாதார நிபுணர்கள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இன்றைய தினம் சிரேஷ்ட விரிவுரையாளர், கொழும்பு பல்கழகத்தினுடைய பொருளியல் விரிவுரையாளர், அதே போல பொருளியல் நிபுணருமான டாக்டர் எம் கணேசமூர்த்தி சாரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இலங்கையினுடைய பொருளாதாரம் இவ்வாறு நல்ல நிலைமையை நோக்கி வருவதற்கு இன்னும் ஒரு 3-4 வருடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறீர்கள். ஆனாலும் இந்த நிலைமை இப்பொழுது ஆட்சி மாற்றம் இருக்கிறதோ அல்லது இல்லையோ, அல்லது இப்பொழுது ஐஎம்எஃப்னுடைய வருகை எப்படியாவது ஐஎம்எஃப்னுடைய வருகை உறுதியான ஒரு நிலையில் தான் இருக்கிறது ஐஎம்எஃப்னுடைய வருகை. எனவே இப்படி போனால் 3-4 வருடங்கள் கழிந்ததன் பின்னர் திடமான நிலைக்கு வரும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்ன மாதிரி? இல்லை, இப்போது நீங்கள் சொன்னது போல ஐஎம்எஃப்னுடைய வருகை மாத்திரமே ஒரு பொருளாதாரத்தை மீட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சென்று சேர்த்து விடும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 16 தடவையும் இலங்கை ஐஎம்எஃப்டம் சென்று இருக்கிறது. அவ்வாறு அது முறையான முறையிலே செயற்பட்டிருக்குமாக இருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவை ஐஎம்எஃப் என்பது அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நாட்டை அந்த நேரத்துக்கு கை தூக்கி விடுவதற்கான ஒரு பொறிமுறை அல்லாமல் அந்த நாடு எந்த திசையில நகரப்போகிறது என்பதை உள்ளூர்வாசிகளே தீர்மானிக்க வேண்டும். இப்ப இது இதுக்கு மக்களுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறீங்க? அதாவது இப்ப இந்த பொருளாதார நெருக்கடியின் போது அரசாங்கத்தை மற்றும் நாங்கள் பார்க்காமல் மக்கள் பக்கம் என்ன செய்யலாம், ஒரு சாதாரணமான குடிமகனாக இந்த பொருளாதாரத்துக்கு நாங்கள் எவ்வாறு உதவி செய்யலாம் என்று சொல்லி கேட்டால் என்ன விஷயங்களை சொல்லுவீர்கள்? மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. பாதிக்கப்பட்டதில்லை, நான் சொல்றேன் என்ன மாதிரி இதுக்கு உதவலாம், பொருளாதாரத்தை மீண்டும் ஸ்திரப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? அதாவது பொருளாதார சாதாரணமான மனிதனா பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு உதவுவது என்பதை விட தன்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்கு எவ்வாறு உதவலாம் என்பதுதான் இப்போது பார்க்க வேண்டிய நிலைமை. அவ்வாறு செய்கின்ற போதே பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு வழி ஒரு வகையிலே பிறந்துவிடும். இப்போது இந்த கேஸ் பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்க, உதாரணமாக சொல்லுகின்றேன். இந்த கேஸ் என்பது எப்போதிருந்து இலங்கைக்கு வந்தது? மிக அண்மை காலத்தில்தான் பாய்க்கிறார். உதாரணமாக இந்த இந்த கேஸ் கேஸ் என்பதை இல்லாமல் இந்த நகர்ப்புறங்களிலே வாழ்வர்களால் வாழ்க்கை நடத்த முடியாது என்பது ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த நகர்ப்புறங்களிலே வேறு வழிகள் இல்லை. ஆனால் கிராமப்புறங்களிலே இருப்பவர்கள் கூட நாங்கள் ஊடகங்களிலே காணுகின்றோம். ஒரு கிராமப்புறையிலே ஒரு சந்தையிலே ஒரு கடை இருக்கிறது, அங்கே போய் கேட்டால் எங்களுக்கு கேஸ் இல்லை, அதனால நாங்கள் எதுவும் செய்யவில்லை, சாப்பாட்டு சாமான்கள் எதுவும் செய்யவில்லை, ஏதோ பிறந்தது முதற்கொண்டே கேஸ் பாவித்துத்தான் வாழ்க்கை நடத்தியது போல அவர்களுடைய கதைகள் இருக்கின்றன. ஆக இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியை ஒரு தீர்வாக ஏன் அந்த பாரம்பரிய முறைகளுக்கு பின் போகக்கூடாது, ஏன் விறகடுப்பை நாடக்கூடாது? முடிந்தால் செய்யலாம். அதே போல இப்போதைய சூழ்நிலையில் ஏற்பட்டு வருகின்ற இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்புவதற்கு, விலை அதிகரிப்பிலிருந்து தப்புவதற்காக வீட்டு தோட்டங்களை நிச்சயமாக செய்ய வேண்டியிருக்கும். அதே போல உள்ளூர் வளங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். எனவே இந்த சூழ்நிலையிலே இவ்வாறு மக்கள் தங்களுடைய கேள்வியை இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள்
குறைத்துக் கொள்வார்களாக இருந்தால் அதுவே இந்த டாலர் நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்காக பொதுமக்கள் செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். இதைவிட இந்த முதலீடுகள் பக்கம் போனால் ஒரு தனி மனிதனாக தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது தன்னை பொருளாதார ரீதியாக ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு எதில் முதலீடு செய்தால் அது வாய்ப்பாக அமையும் இந்த காலத்தில்? காரணம், இப்பொழுது மத்திய வங்கி ஆளுநர் சேமிப்பை அதிகரித்திருக்கிறார். எனவே பேங்க்ல கொண்டே காசு வச்சா பணவீக்கம் இருக்கும் போது அந்த 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 பணம் வந்து ஒரு செல்லாத காசாக மாறிவிடும். எனவே இப்பொழுது முதலீடு செய்யக்கூடிய சரியான இடம் எது என்று சொல்லி நினைக்கிறீங்க சார்? ஆமாம், இந்த வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. 14.5% என்று அதிக அளவு வட்டி வீதம். அதை இன்னும் சற்று வங்கிகள் தங்களுடைய வாய்ப்பு வீதமாக எஃப்டி வீதமாக 17% அதிகரித்தாலும் கூட பணவீக்க வீதம் 20% எட்டுமாக இருந்தால் அங்கே இருப்பது எதிர்கணிய வட்டி வீதம். ஆகவே அந்த வட்டி வீத அதிகரிப்பு சேமிப்புகளை தூண்டுவதற்கு போதுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து செல்லுமாக இருந்தால் இந்த வங்கிகளில் வாய்ப்பு செய்கின்ற அந்த நிலைமை மோசமானதாக மாறும். இப்போதைய சூழ்நிலையிலே இதற்கு முன்னரும் கூட மக்கள் தங்களுடைய வாய்ப்புகளை, தங்களுடைய செல்வத்தை, தங்கம் மற்றும் ஏனைய உலோகங்கள், அசையாத சொத்துக்கள், வாகனாதிகள் போன்றவற்றிலே தான் அதிகமாக முதலீடு செய்தார்கள். இந்த வாகனாதிகள் மற்றும் நிலப்புலன்கள் என்பவற்றை உடனடியாக திருப்பி பணமாக மாற்ற முடியாது, ஆனால் தங்கத்தால் முடியும். எனவே இப்போதைய சூழ்நிலையிலே தங்களுடைய திரவ சொத்தை மக்கள் பேண வேண்டுமாக இருந்தால் அவர்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரே இடம் தங்கம் மாத்திரம்தான். ஏனென்றால் தங்கத்துடைய விலை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது, அது குறைவடைந்தாலும் கூட முன்னர் இருந்த நிலைக்கு நிச்சயமாக வராது. அதாவது தங்கத்தினுடைய விலை 50,000 ரூபாவாக இருந்த போது கொஞ்சம் அதிகரித்தது, அதுக்கப்புறம் திடீர்னு 1 லட்சம் ஆயிட்டு எல்லாருமே தலையில கை வச்சாங்க, ஆனா இப்ப அது டபுள் ஆகி இருக்கிறது 2 லட்சம். இது 2 லட்சத்துக்குள் தான் இருக்குமா? 80, 90 அதுக்குள்ளதான் இருக்குமா, அல்லது மீண்டும் 1 லட்சத்துக்கு போகக்கூடிய? மீண்டும் 1 லட்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ஒருபோதும் சாத்தியமில்லை. உலகளாவிய ரீதியில் இதற்கான அந்த கிராக்கி அதிகமாக இருப்பதனால் சாத்தியமா குறைவாகத்தான் இருக்கும். டாலருடைய பெறுமதி, அதாவது டாலருடைய பெறுமதி கேட்டால் போல் தான் தங்கத்தினுடைய விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே டாலருடைய பெறுமதி குறையும் போது தங்கத்தினுடைய விலை குறைவடையக்கூடிய வாய்ப்பு? இரண்டு விதங்கள் இதிலே. சர்வதேச ரீதியிலே தங்கத்துக்கான விலை அதிகரித்து சென்றிருக்கிறது, அதிலே சில தொய்வுகள் இப்போது அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதிலே இலங்கையிலே தங்கத்துடைய விலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் டாலருடைய, இலங்கை ரூபாயுடைய பெறுமான தேய்வு. அந்த பெறுமான தேய்வு வந்து 330 மீண்டும் 200 ரூபாய்க்கு வரும் என்று யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆகவே இந்த இந்த நியாயம், அதாவது இந்த யதார்த்தம் இருக்கின்ற வரையிலே தங்கத்துடைய விலையும் பழைய மட்டத்துக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே இன்றைய தினம் பொருளாதாரம் பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் விரிவாக பேசியிருந்தோம். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் அதே போல பொருளியல் நிபுணருமான டாக்டர் எம் கணேசமூர்த்தி சார் அவர்கள் இன்றைய தினம் வீக்கன் விஐபி எங்களுடன் இணைந்து இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி தொடர்பாகவும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய எதிர்கால நகர்வுகள் தொடர்பாகவும் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். நிறைவாக ஒரு கேள்வி இருக்கிறது. புதிய மத்திய வங்கி ஆளுநர் அவருடைய வருகை, அவருடைய அந்த முதல் ஏற்கனவே கப்ரானுடைய ரோட் மேப், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இவருடைய புதிய மத்திய வங்கி ஆளுநருடைய வருகை மத்திய வங்கியை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லுமா, அல்லது அவர் அந்த மத்திய வங்கியை நிலைப்படுத்துமா, என்ன மாதிரி? அவருடைய நீண்டகால அனுபவம் அந்த மத்திய வங்கியில இருக்கிறது. ஆகவே அந்த அவருடைய வருகை, அவர் மத்திய வங்கி புதியவர் அல்ல. ஆகவே அந்த அவருடைய மற்றும் அவருடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது மத்திய வங்கி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்ற ஒரு போக்கு தென்படுகிறது. இது ஒரு நல்ல சமிச்சையாக பார்க்க முடியும். ஆனால் அவருக்கு மத்திய வங்கிக்குள்ளே இருக்கின்ற அந்த செல்வாக்கு எந்த அளவு இருக்கின்றது பொறுத்தும் இது அவருடைய வினைத்திறன் தீர்மானிக்கப்படும். இப்போதைய சூழ்நிலை பொறுத்தவரையிலே முன்னேறவர்களோடு ஒப்பிடுகின்ற போது இப்போது வந்து பெறுவர் நீண்ட அனுபவம் உள்ள ஒருவர். எனவே அவருடைய அந்த நடவடிக்கைகள் சுதந்திரமாக இயங்கும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். நல்லது நடக்கும் என்று நாமும் நம்புவோம். எனவே மீண்டும் இந்த பொருளாதாரம் திடமடைந்து மக்கள் சந்தோஷமாக மீண்டும் வளமைக்கு திரும்புகின்ற நாள் வெகு விரைவில் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே நாங்களும் விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர், எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. டாக்டர் எம் கணேசமூர்த்தி சார் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார். இலங்கையுடைய பொருளாதாரம் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். நன்றி சார். தமிழ் எஃப்எம் கலையகத்துக்கு வந்து மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நன்றி சார்.